இப்போ வந்து இதயம் இப்போ நார்மலாக இப்படி சுருங்குது, இப்படி விரியுது, இப்படி சுருங்குது, இப்படி விரியுதுன்னு போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதே இதயத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதயம் வந்து ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டே இருக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த தசைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா இப்போ வந்து இதயம் வந்து சுருங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுருங்கும் போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் வந்து வெளியில் வரும். இதுதான் இதயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்னோடய கை தான் இதயத்தினுடைய தசைகள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதயத்துக்குமே தசைகள் இருக்கும். அந்த தசைகள் விரிஞ்சு சுருங்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இருக்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120/80. இப்போ வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 120-139 டயஸ்டாலிக் ப்ரெஷர் 80-89 இருக்கு. நிறைய விஷயங்களை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாரதி. ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர்லேருந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். அவருக்கு வந்து ஒரு 35 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க. ஸோ ரெகுலராக வந்து வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கூடிய ஒரு பேஷண்ட் தான். ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு பேக் பெயினுக்காக வரும்போது நான் ஜென்ரலாக வந்து பிபியை செக் பண்ணேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பிபி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அப்போ ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது அந்த பேஷண்ட்டுக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கக்கூடிய அதிகமான உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே வந்து பிபியை வந்து ரைஸ் பண்ணி காமிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஏன் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்லேயே வந்து நிறைய பேர் நினச்சிக்கோம் 50 வயசுக்கு மேலே ஆனால் தான் பிபி வரும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 25-30 வயசில் இருக்கவங்களும் பிபி நல்லா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, இன்கேஸ் வந்து பிபி வந்திருக்குன்னா நம்ம என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும், என்ன மாதிரியான உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கோட வீடியோல வந்து நான் டீடைலா சொல்ல போறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி மக்கள், அதுவும் ஸ்பெஷலா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா வரக்கூடிய பிரச்சனையில பிளட் ப்ரெஷரும் ஒண்ணு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்ல போறேன். ஸோ முதல்ல வந்து நம்ம நார்மலா பிபியினுடைய அளவு என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே வந்து 120/80 அப்படின்னு இருக்கிறது வந்து நார்மலான ஒரு பிபியினோட அளவு. 120 அப்படிங்கறத வந்து சிஸ்டாலிக்னு சொல்வோம், 80 அப்படிங்கறது வந்து டயஸ்டாலிக்னு சொல்வோம். அதாவது ஒரு இதயம் வந்து சுருங்கும் போது இருக்கக்கூடிய பிரஷரை வந்து நம்ம சிஸ்டாலிக்னு சொல்வோம். டயஸ்டாலிக் வந்து ரிலாக்ஸா இருக்கும் போது இருக்கக்கூடிய பிரஷரை வந்து டயஸ்டாலிக்னு சொல்வோம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் இதயம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. என்னோட கை தான் இதயத்தினுடைய தசைகள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதயத்துக்குமே தசைகள் இருக்கும். அந்த தசைகள் விரிஞ்சு சுருங்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இதயம் வந்து சுருங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சுருங்கும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம் வந்து வெளியில வரும். ஸோ சுருங்கிறதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தசைகளுமே வந்து வேலை செய்யணும். அப்போ வேலை செய்யும் போது இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் அந்த மேலே இருக்கக்கூடிய 120 சிஸ்டாலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ரத்தத்தை வந்து வெளியேற்றியாச்சு. இப்போ வந்து இந்த இதயம் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. அந்த ப்ரெஷர் தான் வந்து டயஸ்டாலிக்னு சொல்லுவோம். இதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து எந்த வேலையுமே செய்யாம ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். சோ இந்த பிரஷர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்பவே நம்ம சீரியஸா கண்டிப்பா எடுத்துக்கணும். பிளஸ் சிஸ்டாலிக் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டயஸ்டாலிக் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இதயம் இதயத்துல இருக்கக்கூடிய வால்வு பிளஸ் ரத்த குழாய் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து நம்ம தவிர்க்கிறது எப்படி எல்லாம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, சோ ஹையர் பிளட் பிரஷர் எல்லாமே வந்து நம்ம சில ஸ்டேஜஸ்ல வச்சிருக்கோம். என்ன அப்படிங்கறத நான் டீடைலா இப்ப சொல்றேன். சோ பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னாலே நம்ம ஒரு 3 டைப்பா பிரிக்கிறோம். நார்மலா இருக்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 120/80. இப்போ வந்து சிஸ்டாலிக் பிரஷர் வந்து 120-139 டயஸ்டாலிக் பிரஷர் 80-89 இருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து பிபி வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை
blood pressure இருக்கு இந்த பேஷண்ட்க்கு. இதை வந்து ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒரு 140 இருந்து ஒரு 159 சிஸ்டாலிக் ப்ரெஷரும் டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து 90 இருந்து 99 குள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு. இதை வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலயமாவோ நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் மூலயமாவோ கம்ப்ளீட்டாகவே இதை கண்ட்ரோல் பண்ணி இந்த ரெண்டு ஸ்டேஜையும் எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததான் சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டூன்னு சொல்றோம். இது வந்து நம்ம ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிஸ்டோலிக் வந்து ஒரு 180 மேலே இருக்கு, டயஸ்டாலிக் வந்து ஒரு 120 மேலே இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்றோம். இதை வந்து கொஞ்சம் மெடிக்கேஷன் பிளஸ் வந்து ஃபுட் டயட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட் வந்து எப்போ வேணாலும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்து உருவாக்கிடலாம். ஏன் அப்படிங்கிறதையும் நான் இப்போ விரிவாக விளக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதயம் இப்போ நார்மலாக இப்படி சுருங்குது, இப்படி விரியுது, இப்படி சுருங்குது, இப்படி விரியுதுன்னு போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதே இதயத்தில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதயம் வந்து ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்டே இருக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த தசைகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த தசைகள் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது ரொம்ப எக்ஸாஸ்டட் ஆகி டயர்டாகி அதனுடைய செயல்களை வந்து இழக்கக்கூடிய சுச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டாக இதயம் துடிக்கும் போது பிளட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெளியேறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம்ல இருந்து தண்ணி வந்து நார்மலாக வெளியேறதுக்கும் ஃபாஸ்ட்டாக வெளியேறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ நார்மலாக வெளியேறதுக்குன்னா அதனோட ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்கும். இன்கேஸ் அது ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னம்னா அந்த இடத்துல நம்ம அணை போட முடியாது, யாரும் போய் நிற்க முடியாது. அதே போல் இதயத்திலிருந்து ரத்தம் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியேறும் போது நம்ம மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து ரப்சர் ஏற்படலாம், நம்மளுடைய கிட்னியில் ப்ராப்ளம் வரலாம், இந்த மாதிரியான பலப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரக்கூடும். இதனால தான் நம்ம வந்து பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம எப்போவுமே கண்ட்ரோல்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு பிளட் ப்ரெஷர் வந்து இருக்குது டாக்டர், நான் என்ன மாதிரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிளட் ப்ரெஷருக்குன்னே சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட சில டயட் இருக்குது, அதை தான் நான் எனக்கு சொல்ல போகிறேன். இந்த டயட் பேர் டேஷ் டயட்னு சொல்லுவோம், DASH அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டயட்ரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய லங்ஸ் அண்ட் ஹார்ட் இன்ஸ்டியூட் வந்து இதை வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டை ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நிறைய பேஷண்ட்ல ட்ரையல் பண்ணி அதுக்கப்புறமா இந்த வந்து டயட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு வைஸ் நிறைய ஆர்டிகல்ஸும் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டயட் வந்து ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ல வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே நிறைய பேஷண்ட்க்கு வந்து இந்த டயட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கும் வந்து அதாவது நான் சொன்ன ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் ஸ்டேஜ் பிளஸ் ஸ்டேஜ் ஒன்ல இருக்க பேஷண்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகி அந்த டயட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த டயட்டை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பழங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன் நிறைய பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நீர்ச்சத்து இருக்கக்கூடிய எந்த பொருளை அதிகமாக எடுத்துட்டாலும் இந்த பிளட்டுடைய வேல்யூம் இருக்கு இல்லையா அது வந்து தின் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு கிரெயின்ஸ் அதாவது நம்ம அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கலோரிஸை விட இந்த டயட்டில் ஃப்ரூட்ஸில் இருக்க கலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. அதனால பேஷண்ட்டுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிளஸ் வந்து அவங்களோட பிபியும் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது பொட்டாசியம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம், மாதுளைப்பழம் இதெல்லாமே வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ சோடியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய இதயம் இன்னும் அஃபெக்ட் ஆகும், பிபி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிபியை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இளநீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பொட்டாசியம் கண்டென்ட் வந்து மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் இளநீராவது குடிச்சிருக்கணும் பிபி இருக்கு அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சாதம் வந்து ரொம்பவே அளவு கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டயட்டில் 30% மட்டும் வந்து கிரெயின்ஸ் இருக்கும். நம்ம அரிசி இல்லை வந்து தானிய வகைகள் எதுவாக இருந்தாலும் 30% மட்டும்தான் இருக்கணும். மிச்சம் இருக்கிற எல்லா டயட்லையும் கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் நட்ஸ் பிளஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இந்த டயட்டு. இந்த டயட்டில் வந்து எப்போவுமே சால்ட்டை வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் கன்சல்டேஷன் வந்த பேஷண்ட்டும் சொன்னேன் இல்லையா, நிறைய வெளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பேஷண்ட். ஸோ அதிகமாக வெளியில் பேக்கரி ஃபுட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னம்னா சீக்கிரமாக பிபியால் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து
டேஸ்ட்டை கொடுக்கணும். நம்ம உண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து டேஸ்ட்டை கொடுக்கணும்னா அதில் உப்பு வந்து நல்லா ஆட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் வச்சுக்கணும், கெட்டு போகாமல் இருக்கணும். வீட்டில் நம்ம வந்து ஊறுகாய் செய்கிறோம், என்ன பண்ணுறோம், நிறைய ஆயில் நிறைய உப்பு போடுறோம். ஸோ அப்போ வந்து கெட்டு போகாமல் ஒரு பொருள் வந்து வச்சுக்கிறதுக்கு, பதப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உப்பில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட். இந்த சோடியம் குளோரைட் அதிகமாக எடுத்துக்கும் போது ஹார்ட்டு, இதயம் மட்டும் இல்லாமல் இதயத்தினுடைய வால்வு, ரத்த குழாய் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 1 கிராம்ல இருந்து 2 கிராம் அளவுக்கு மட்டும்தான் பிபி இருக்கிற பேஷண்ட் வந்து உப்பை வந்து எடுத்துக்கணும். பொட்டாசியம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், பட் ஆனால் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட் வந்து பொட்டாசியம் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் கேஸ், காமனாக இருக்கிற கேஸில் வந்து கிட்னி ப்ராப்ளம் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காது. ஸோ அதனால வந்து ஜென்ரலி வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பொட்டாசியம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்து உப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்து உப்புமே வந்து நீங்க தயவு செஞ்சு கூகுள்ல போட்டு பாருங்க, இந்து உப்பு எடுத்துக்கலாமா, இந்து உப்பினுடைய காம்பினேஷன் என்ன அப்படினு பார்த்தோம்னா அதுலயுமே சோடியம் இருக்கு, அது பியூர்லி பொட்டாசியம் கிடையாது. சோ இந்த தவறான இன்ஃபர்மேஷன் மக்கள் மத்தியில பரவி இருக்கனால சோ இந்த உப்புக்கு பதிலா இந்த உப்பு எடுத்துக்கலாமா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேஷன் வந்து என்கிட்ட டவுட் வந்து கேட்பாங்க. சோ மேக்ஸிமம் வந்து உப்பு வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க, பொட்டாசியம் இயற்கையாவே இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து இன்டேக்கா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா வீடுகள்ல நம்ம சமைக்கக்கூடிய இந்த அப்பளம் போன்ற பொருட்கள், அதுக்கடுத்தது வீட்டில் சமைக்கக்கூடிய வடை, எதுவாகட்டும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எதுனாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா உப்பு போட்டு டேஸ்டாக சமைக்கணும். அதுவும் உப்போட அளவை பார்த்து சமைக்காத பெண்மணிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதே போல் ஆண்களில் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன நீ உப்பு இல்லாமல் சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. உப்பு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து வீட்டில் வந்து அப்பளம் வறுத்து பொறிச்சு சாப்பிட்ற பொருட்கள் பிளஸ் ஊறுகாய் போன்ற பொருட்களை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இஞ்சி பூண்டு வந்து நிறைய வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு தக்காளியாவது சாப்பிடணும். தக்காளியில் இருக்கக்கூடிய லைக்கோபைன்ற கெமிக்கல் வந்து ரொம்பவே பிபியை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய இதய சம்மந்தப்பட்ட கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் பீட்ரூட் வந்து நிறைய ரா பீட்ரூட் சாப்பிட்றதானாலும் சரி, இல்லை பீட்ரூட்டை வந்து ஜூஸ் அடிச்சு சாப்பிட்றதானாலும் பொரியலை பண்ணி சாப்பிட்றதானாலுமே ரொம்ப நல்லது. இது வந்து பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும். அதே போல் நம்மளுடைய ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, நிறைய பேஷண்ட்ல ரத்தம் கம்மியாக இருந்து பிபி ஜாஸ்தியாக இருக்குனாலும் அதுவுமே அவங்களுக்கு வந்து நிறைய வகையில் அஃபெக்ட் ஆகிடும். அதனால வந்து ரத்தத்தை அதிகப்படுத்துறதுக்குமே வந்து இந்த பீட்ரூட் வந்து உதவியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, எனக்கு பிபியும் சேர்த்து இருக்குது அப்படின்னா சுகரை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் ஜென்ரலி வந்து நான் நிறைய வந்து கிரெயின்ஸ் எடுத்துக்காதீங்க, அதாவது சாதம் போன்ற பொருட்களை எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய ரத்தம் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ தின்னாக இருக்கிற ஒரு தண்ணியை வந்து மேலேருந்து கீழே ஊற்றினோம்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். இதே திக்காக இருக்கக்கூடிய எண்ணெயோ இல்லை திக்காக இருக்கக்கூடிய தார் போன்ற பொருட்களை மேலேருந்து கீழே ஊற்றும் போது அது வந்து சொட்டு சொட்டாக ட்ராப் ட்ராப்பாக போகும். ஏன் அப்படின்னா அதனுடைய திக்னஸ் விஸ்கோசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இதயத்துக்கு வந்து நீங்கள் திக்கான ரத்தத்தை சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னம்னா அது வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஃபுட் இன்டேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து போன்ற பொருட்களை வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கணும். அதே போல் இஞ்சி பூண்டை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு வந்து ரத்தத்தை வந்து எப்பவுமே தின்னாக்கும், இயற்கையாகவே வந்து ரத்தத்தை வந்து தின்னாக்கக்கூடிய நேச்சர் வந்து பூண்டுக்கு நிறையவே இருக்குது. அதே போல் நம்ம உணவில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து நிறையவே எடுத்துக்கணும், அதாவது லெமன், ஆரஞ்சு பழம் ப்ளஸ் வந்து சாத்துக்குடி இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, கொஞ்சமாக புளிப்பு சேர்ந்த பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரத்தம் வந்து தின்னாக இருக்கிறதுக்கும் ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் விட்டமின் சி வந்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பழ வகைகளை வந்து உங்களோட பிளேட்ஸில் வந்து எப்பவுமே ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்தியான ஃபுட் டயட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாதம், நிறைய ஃப்ரூட்ஸு, நிறைய வெஜிடபிள், பொரியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் காயை வேக வச்சு சாப்பிட்றதானாலும் சரி, அதில் கொஞ்சம் பகுதியில் நட்ஸு, அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது டாக்டர் அப்படின்றவங்க ஒரு சின்ன பீஸ் ஃபிஷ் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நிறையவே இருக்குது. நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து பிபியோடு சேர்த்து கொலஸ்ட்ராலும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய டாக்டர் சொல்லுவாங்க நான்வெஜ் வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நான்வெஜ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு சின்ன பீஸ் மத்தி மீன், இல்லை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி மீன் இருக்கும் இல்லையா, அந்த மீனில் வந்து ஒரு சின்ன பீஸு
குழம்புல செஞ்சு எடுத்துக்கிறது நல்லது. வறுத்து பொறிச்சு எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கொழுப்பு கலந்தாலுமே அதுவுமே ரத்தத்தினுடைய தன்மையை வந்து திக்காக்கிடும். அப்போ வந்து நமக்கு வந்து இதயத்துக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக பிபி வர்றதுக்கும் ப்ளஸ் வந்து ரத்த குழாய் அடைப்பு பெரிஃபரல் அதாவது பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு வர்றது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு வர்றது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு வர்றதுக்கு பெரிய மேஜரான காமன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மோக்கிங். அதனால வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும். அதே போல் ஆல்கஹால் இன்டேக் இருந்தாலும் அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கடுத்து தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. எப்பவுமே வீட்டில் சமைச்சு உண்ணக்கூடிய உணவுகள் தான் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள் பச்சை பழங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒபேசிட்டி அதாவது நம்ம குண்டா இருந்தாலும் அந்த பேஷண்ட்ல வந்து பிபி வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியில் தொந்தி அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்குமே வந்து பிபி அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ மேக்சிமம் வந்து முன்னாடி சொன்ன டயட்டோட சேர்த்து உடற்பயிற்சியை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 45 நிமிடமாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா மட்டும்தான் இதை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க இருப்பீங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்கல இது அதிகமா கண்டிப்பா வந்து பிபி வந்து அஃபெக்ட் ஆகும். டே டைம்ல நீங்க தூங்குறீங்கன்னா ப்ராப்பரா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அட்லீஸ்ட் 6 hours மினிமம் தூங்கணும். 8 hours தூங்குறோம் ப்ராப்பரா டயட்டை ஃபாலோ பண்றோம் உடற்பயிற்சி கரெக்டா செஞ்சுட்டு வரோம் அப்படின்றவங்களுக்கு பிபி வரதுக்கான சான்ஸே ரொம்ப குறைவு. இன்கேஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்த டயட் நான் சொல்ற டயட்டையும் உடற்பயிற்சியும் எடுத்துட்டு கண்டிப்பா ஒரு நாளைக்கு மினிமம் 6 to 8 hours வந்து நல்லா தூங்கணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிபி வந்து ரெக்கவரி ஆகி கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தமும் இந்த காலகட்டத்துல ஒரு ஒரு கம்பெனி கொடுக்குற ப்ரெஷரு நம்ம ஃபேமிலி கொடுக்குற ப்ரெஷரும் வந்து இந்த பிபிக்கு வந்து ஒரு ரீசன். ஸோ மேக்சிமம் வந்து பிராணயமா போன்ற உடற்பயிற்சிகளை பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உணவே மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.